ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு எஸ்கேஎம் ஃபுட் கார்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் கீமா பால்ஸ் இது வந்து வாழைக்காயில் செய்கிற ஒரு கோலா உருண்டை இதுக்கு வாழைக்காயை இந்த மாதிரி பீஸா கட் பண்ணி இட்லி தட்டில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க வேக வச்ச வாழைக்காயை இந்த மாதிரி தோலை உரிச்சிங்கனாலே கையால் உரிச்சிங்கனாலே உரிக்க வந்துடும் இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா வாழைக்காயும் உரிச்சிட்டு கையிலேயோ இல்லை மிக்சி ஜார்லேயோ போட்டு மசிச்சு வச்சுக்கோங்க பல்ஸ் மோடில் ஓட்டிக்கோங்க இப்போ நான் மிக்சியில் தான் போட்டு பல்ஸில் போட்டு லேசாக திருப்பி வச்சுருக்கேன் அடுத்தது இதில் வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு கசகசா வர மொளகா ஒரு நாலு மிளகா எடுத்திருக்கேன் பொட்டுக்கல்ல ஒரு மூணு ஸ்பூனு வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து அரைச்சிக்கணும் ஒரு வானலியில் ஒரே ஸ்பூன் அளவு இருக்கேன் இதில் நம்ம இப்போ பட்டை கிராம்பு சோம்பா ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இஞ்சி வர மொளகா இப்போ நான் வந்து ரெண்டு வாழைக்காய்க்கு வர வந்து நாலு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் வரப்போ இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் ஒரு மிளகா வேணால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ரெண்டு வாழ்க்கை வச்சுருக்கேன் அதுக்காக இந்த அளவுக்கு நான் காரம் சேர்த்துருக்கேன் இதோட இப்போ பொட்டுக்களை ஆட் பண்ணிடலாம் கசகசாவையும் சேர்த்துடுறேன் பொட்டுக்கல்லை நல்லா நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வருபட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க அதையே கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் இதே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ அரிச்சு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு தண்ணியே நான் ஊற்றலைங்க இதில் தண்ணி ஊற்றாம தான் எடுத்து வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த வாழைக்காயோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ தான் சேர்க்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் ப்ளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாலாக உருட்டி வச்சுக்கோங்க எதை பாலும் உருட்டியாச்சு இப்போது எண்ணெய் காயை வச்சு பொரிச்சிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை ஒவ்வொரு பால்ஸாக போட்டு பொரிச்சி எடுக்கலாம் இந்த இது பொறிக்கும்போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் லோலே வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் வந்து உங்களுக்கு நல்லா கருகிட்டு வந்துடும் சிகப்பாக வந்துடும் உள்ளுக்குள்ளே வந்து வாழைக்காய் வேகாமல் இருக்கும் கொ கொல குழம்னு இருக்கும் பெரட்டி பெரட்டி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றாமல் பார்த்துக்கணுங்க தண்ணி ஊற்றாமல் நீங்கள் இதை எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அழகாக பால் உருண்டை உருண்டையாக வரும் இல்லைன்னா சப்ப சப்பையாக போயிடும் அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பிசைஞ்சி போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி அழகாக உருண்டை உருண்டையாக அழகாக வரும் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான வெஜ் கீமா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்டேட்ஸாக உடனே பெறுங்க தேங்க்யூ